வேண்டா இனிமேல் வந்து நின்னா தர்பார் உன்னோட கேம்பு நான் தான். ஆல் தமிழ் மக்கள் அனைவருக்குமே உங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை விஜய் அர்ஜுன் மணியோட அன்பான வணக்கங்களை சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து தர்பார் படம் சொன்ன மாதிரியே வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவரோட ஃபேன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணி கொண்டாடிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஏன் பார்க்கணும் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ வந்து. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏன் தர்பார் படம் பார்க்கணும் அப்படின்ற அஞ்சு ரீசன் தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். சும்மா கேளு. ஃபஸ்ட் ரீசன் என்ன சொல்லணும் அப்படின்னு வந்து சூப்பர் ஸ்டாருக்காகவே பார்க்கலாம். டே அவருக்காக தான் நான் பார்க்க மாட்டேன், நீ ஏன்டா அவருக்காக வந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கேட்குது. சரி, சூப்பர் ஸ்டாருக்காக ஏன் பார்க்கலாம் அப்படின்ற அந்த காரணத்தையும் வந்து சொல்லிடுறேன். பேட்ட படத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சூப்பர் ஸ்டாரோட மேனேஜர்லாம் வந்து திருப்பி கொண்டு வந்திருப்பாங்க. பழைய படங்களை பண்ணியிருப்பாரு, அதுக்கப்புறம் கேப் விட்டுருப்பாங்க. இப்போ வந்து பேட்ட படத்தில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் தர்பாரில் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், பேட்ட படத்தையும் மிஞ்சிற மாதிரி அவரோட சிக்னேச் ஆஃப் ஸ்டைல் தான் வந்து சூப்பராக வந்து கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பேட்டையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 56 ஏஜ் மாதிரி, 56 ஏஜ் மாதிரி காட்டியிருப்பாங்க. இதில் வந்து ஒரு 40 ஏஜ் மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ 70 வயசுலேருந்து ஒரு ஆள் வந்து 40 வயசுக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸுக்காகவே போய் பார்க்கலாம். ஸோ சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த பேருக்காகவும் இந்த தடவை பார்க்கலாம். ரெண்டாவது ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஏஆர் முருகதாஸ் அவரோட ஸ்கிரிப்டில் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மாறுபட்ட கோணம். ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து வில்லன் வெயிட்டாக இருப்பார், கிட்டத்தட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து டக்கு டக்கு டக்குன்னு இருந்துகிட்டே இருக்கும், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவரோட அந்த ஸ்கிரிப்ட் எங்கேயுமே வந்து விட்டு கொடுக்காம சூப்பர் ஸ்டாருக்காகவும் ஏற்ற மாதிரி சேர்த்து பண்ணியிருக்காரு. நம்ம போகிற போக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய வேலைகள்லாம் இருக்குது, நிறைய விஷயங்களை கண்டுக்கவே மாட்டோம், குட்டி குட்டி விஷயங்களை வந்து நம்ம மறந்துருப்போம். அந்த குட்டி குட்டி விஷயங்கள்லாம் வந்து எடுத்து கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் இவ்வளோ பெரிய பின்னாடி பாதிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ரீசனுக்காகவும் பார்க்கலாம். மூணாவது, நம்ம ஃபேமிலியோடு கூட்டிகிட்டு போவோம், திடீர்னு ஒரு லிப்லாக் வரும், திடீர்னு ஒரு கட்டி பிடிக்கிற சீன் வரும், நம்ம இப்படி மண்டையை சொறிவோம், எதுக்காக இந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான சீன்லாம் வல்காரிட்டிலாம் எதுவுமே இல்லாமல் தர்பார் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நம்பி ஃபேமிலியோடு போகலாம். ஸோ அதுக்காகவே தர்பார் பார்க்கலாம், மூணாவது ரீசன். நாலாவது ரீசன் என்ன அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டாரோட பழைய கால படங்கள்லாம் எடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா காமெடிஸ்லாம் வந்து நிறையா பண்ணிக்கிட்டே இருப்பார். அவரே வந்து நின்று காமெடி பண்ணுவார், காமெடினஸே தேவையில்லை. இருந்தாலும் மன்னன் படத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கவுண்டமணி அவர்களோட நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இறங்கி போயிட்டு வந்து கலாச்சிருப்பார். கவுண்டமணி அவர்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்களையும் இறங்கி கலாச்சிருப்பார். இந்த காம்பினேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யோகி பாபு அவர்களோட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவுண்டர் இருக்குது, காமெடிஸ் இருக்குது, படம் வந்து அப்படி நம்ம எங்கேஜாக வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் காமெடியில். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து இந்த ஹீரோ யாருமே ஒத்துக்க மாட்டாங்க, சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் இருக்கவங்க யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு சீன் மட்டும் வரும் என்ன அப்படின்னா போய் பெரியவங்களை கூப்பிட்டு அப்படிங்கும்போது உங்களோட பெரியவர் யாருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். இதெல்லாம் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க, சூப்பர் ஸ்டார் ஒத்துக்க. அது இல்லாமல் காமெடி அப்படின்றது வந்து படத்தில் செம்மையாக இருக்குது, அதுக்காகவே இன்னொரு தடவை பார்க்கலாம். ஸோ அஞ்சாவது ரீசன் லாஸ்ட் என்ன அப்படின்னா வந்து சரி மொத்த ரீசனையும் வந்து சொல்லியாச்சு, மிச்சம் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா நம்ம நயன்தாரா, நிவேதா தாமஸ் இந்த மாதிரி மற்ற எல்லாருமே இருக்காங்க இல்லையா. இவங்க எல்லாமே வந்து பர்ஃபார்மன்ஸில் நம்மளை ஹோல்ட் பண்ணி வச்சு அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்டை வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. நிவேதா தாமஸ்லாம் செம்மையாக வந்து நடிச்சிருக்காங்கன்னு சொன்னால் அது மட்டும் இல்லாமல் ஃபைட் சீனு, மாஸ் சீன்ஸு, சூப்பர் ஸ்டாரோட அதுக்கப்புறம் அவர் நடந்து வரப்போ நடப்போ பிஜிஎம்ஸ் இந்த மாதிரி அனிருத்தோட சாங்ஸ் சூப்பராக டான்ஸ் ஆடிருக்காரு. 70 ஏஜ்ல இருந்து 40 வயசு ஏஜுக்கு வரைக்கும் கன்வெர்ட் ஆகி அவர் நடிச்சிருக்கிறது ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ற ஒரு சீன் ஒன்று இருக்கு. அந்த சீன்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தர்பார் பா இந்த படத்தை நம்ம மிஸ் பண்ண போனோம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஸோ ஓவராலா இந்த அஞ்சு ரீசனுக்காக கண்டிப்பாக நீங்க தர்பார் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிருங்க. இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம்.